கார்த்தி தீபா சீரியல் மே 27 நாளைக்கு அந்த எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ரம்யா வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இந்த பொம்பளை யார், இவ எதுக்காக என்னுடைய லைஃப்பில் விளையாடணும் அப்படின்னு. அப்போ கேசவன் சொல்கிறாரு, சார் மேடம் இந்த பொம்பளை யார், எதுக்காக நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே டெய்லி வந்திருக்காளே, நான் கொஞ்சம் கூட நோட் பண்ணாமல் இருந்திருக்கனே அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இதுதான் நீங்கள் கம்பெனியை பார்த்துக்கிட்டு லட்சணம், கண்டவளும் ஆஃபீஸ்க்குள்ளே வராளுக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இதனால் நம்ம ஆஃபீஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவீங்க, நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஏதாவது திருடிட்டு போனால் நம்ம நிலைமை என்ன ஆகுறது, இப்படி தான் கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கு கேசவன் சொல்கிறாரு, மேடம் அந்த செக்யூரிட்டி தான் காசை வாங்கிக்கிட்டு அந்த பொம்பளையை ஆஃபீஸ்க்குள்ளே விட்டுருக்கான், முதல்ல அவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி அந்த செக்யூரிட்டியை கூப்பிடு அப்படின்னு சொல்ல, கேசவனும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக செக்யூரிட்டியை கூப்பிட போகிறாங்க. செக்யூரிட்டி நேராக வராரு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாரு சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த பொம்பளைக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு நீ அந்த பொம்பளையை இந்த ஆஃபீஸ்க்குள்ளே அனுப்பியிருக்கேன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க, காசு காசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு காசு காசைப்பட்டு தானே பண்ண, இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாது, கிளம்பு அப்படின்னு. அப்போ செக்யூரிட்டி கேட்குறாரு, மேடம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன், என்னை வேலையை விட்டு தூக்கிறாதீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு இனிமேல் இங்கே வேலையே கிடையாது உனக்கு, கிளம்பு அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியை வேலையை விட்டு தூக்குறாங்க ரம்யா. அதுக்கப்புறமா பியூன் கிட்ட ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு எவ்வளோ ஒருத்தி இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்கா, அவகிட்ட காசை வாங்கிக்கிட்டு எனக்கு நீ துரோகம் பண்ணியிருக்க, நீயும் இங்கே வேலை பார்க்க வேணாம், கிளம்பு அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு, என்னாச்சு மேடம் எல்லாரையும் ஏன் வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி இது வந்து ஆஃபீஸில் நடக்கிற பர்சனல் இஷ்யூஸ், நான் வந்துட்டு வேலையை விட்டு தூக்குறதுக்கு முழு தகுதி இருக்கு, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் வேலையை பார்க்க போகிறாரு. இன்னொரு பக்கம் கேசவன் சொல்கிறாரு ரம்யா கிட்ட, மேடம் நீங்கள் ஒரு சில பேரை வேலையை விட்டு தூக்குறதுக்கு முழு தகுதி இருக்குது, ஆனால் தேவையில்லாமல் எதுக்கு இந்த கார்த்தி இடையில வந்து கேட்குறாரு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கேசவன் உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்கள் அப்படின்னு. கேசவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ கேசவன் நினைக்கிறாரு, கண்டிப்பாக கார்த்திக்கும் ரம்யாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரம்யா நேராக அவங்களுடைய கேபினுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்தியை கூப்பிட்றாங்க. அப்போ கார்த்தி அங்கேருந்து வராரு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, மேடம் என்னை மன்னிச்சிருங்க, வேலையை விட்டு தூக்குறீங்களே அப்படின்னு சந்தேகப்பட்டு தான் நான் கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி எனக்கு கம்பெனியில் என்கிட்ட போய் சொல்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது, முக்கியமாக அவனுங்க ரெண்டு பேருமே எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கானுங்க, அதனால தான் அதுங்களை வேலையை விட்டு தூக்கினேன், மற்றபடி நான் காரணம் இல்லாமல் வேலையை விட்டு தூக்கலை, நம்ம கம்பெனிக்குள்ளே ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா அந்த பாதிப்பு எனக்கு தான், அதனால தான் அவனுங்களை வேலையை விட்டு தூக்கினேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், நீங்கள் சொல்கிறது சரிதான், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது துரோகம் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், இதனால் கம்பெனிக்கு பிரச்சனை வரும் தான் அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லையா, நீங்கள் வேலையை விட்டு தூக்கலையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கம்பெனியா என்ன கம்பெனி மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் தானே தீபாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் நான் தான் தீபாவோட ஹஸ்பண்ட் சொல்லு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, நீங்கள் தீபாவோட ஹஸ்பண்டுன்னு எனக்கு நல்லா தெரியும், அபிரமி காஸ்மெட்டிக்ஸோட கடைசி மகன் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் எதுக்காக இங்கே வேலைக்கு வரீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, அதனால தான் ஒரு மாதம் இங்கே சாதாரண லேபராக வேலை பார்க்க வந்தேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, சாதாரண லேபராக வேலை பார்க்க வந்தீங்கன்னா என்ன அர்த்தம், அப்படி என்ன வீட்டில் பிரச்சனை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் வீட்டு விஷயங்களை வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே நான் தீபாட்டியே கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா தீபான்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு தீபாவை தெரியுமா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தீபா அடிக்கடி உங்ககிட்ட அம்மு அம்முன்னு சொல்லியிருக்காளா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் கொஞ்ச நாளாக அம்மு அம்முன்னு என் உயிரை போட்டு வாங்குறா, எப்போ பார்த்தாலும் அம்மு அம்மு அதை பண்ணா, அம்மு இதை பண்ணா, அம்முக்கு அது வேணும் இது வேணும்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ
ரம்யா சொல்கிறாங்க அந்த அம்மாவும் வேறு யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு, என்ன நீங்கள் தான் அந்த அம்மாவும் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி நான் தான் உங்களுடைய தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அம்மாவும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்திங்க, ஓ உங்களுக்காக தான் தீபா இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன வேலை பார்க்குறா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஆஃபீஸில் யாரோ ஒருத்தவங்களை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் அவ என்கிட்ட வந்து லவ் லெட்டர் எழுதி கேட்டால் நானும் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன். அந்த லெட்டரை பார்த்துட்டு உங்கள் லவ்வர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாராம்ல லவ் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே உங்களுடைய மேரேஜுக்கு என்னை இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்தி நான் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி அந்த இடத்துலேருந்து போனதோட நம்ம ரம்யா நினைக்கிறாங்க, கார்த்தி இங்கே வேலை பெரிய சாம்ராஜ்யத்தோட ஓனர் என்னுடைய கம்பெனியில் எதுக்காக வந்து வேலை பார்க்கணும், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு தீபாவை நேரடியாக பார்த்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரம்யா வந்துட்டு நேராக தீபாவுக்கு கால் பண்ணி, தீபா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன்னை மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க தீபாவும் கண்டிப்பாக ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவும் தீபாவும் சேர்ந்து ஒரு கோவிலில் மீட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, கார்த்தி உன்னுடைய ஹஸ்பண்டா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா உன்னுடைய கார்த்தி ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறது வேறு எந்த ஏரியாவும் இல்லை, என்னுடைய கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, உன்னுடைய கம்பெனியில் தான் கார்த்திக் சார் வேலை பார்க்குறாரா, அப்போ நீ தான் இந்த ரம்யா மேடமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் தான் தீபா அந்த ரம்யா இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் ரம்யா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீ தான் ரீசெண்டாக மிஷின்குள்ளே மாட்டை பார்த்தியா, கார்த்திக் சார் தான் காப்பாற்றினாரா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் உன் புருஷன் தான் தெய்வமாக இருந்து என்னை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி கார்த்திக் சார் எப்படி வேலை பார்க்குறாரு, 30 நாள் அவர் கண்டிப்பாக நல்லபடியாக வேலை பார்த்துருவார், இல்லை அவரை இடையில இல்லை வேலையை விட்டு தூக்கிறாத, நீ எனக்கு செய்கிற ஒரு புண்ணியமாக போகும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, என்ன வேலையை விட்டு தூக்க போகிறேன்னா, 30 நாளாக என்ன தீபா என்ன நடக்குது உங்கள் வீட்டில், எதுக்காக அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தோட ஓனர் கார்த்தி என்னுடைய கம்பெனியில் சாதாரண லேபராக வேலை பார்க்கணும், என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ரம்யா எங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எங்கள் வீட்டில் கூட அன்றைக்கி கேட்டு இல்லை அவங்க யார் அப்படின்னு, அது வேறு யாரும் இல்லை அந்த ஆனந்தோட 2வது பொண்டாட்டி மீனாட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு ரியாவை கல்யாணம் பண்ணி வீட்டில் கொண்டாந்து வச்சுருக்காரு, அது என்னென்னு தட்டி கேட்ட கார்த்தியே திட்டுறாரு, அதனால் ஆனந்த் சொத்தை பிரித்து கேட்டார். அப்போ அபிராமி அத்தை அந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக்கே எழுதி வச்சுட்டாங்க. இதனால் கோவப்பட்ட ஆனந்த், கார்த்திக்கு ஒரு வேலையுமே தெரியாது, அவனுக்கு தகுதியே இல்லை, அவனுக்கு ஏன் சொத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டார். அப்போ கார்த்தி சொன்னார், எனக்கு வந்துட்டு எல்லா தகுதியும் இருக்குது, 30 நாள் நான் ஒரு சாதாரண லேபராக வேலை பார்த்து காமிக்கிறேன், அப்படி நான் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு வந்துட்டேன்னா இந்த சொத்தை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே சவாலுக்காக தான் கார்த்தி உன்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்க வந்திருக்காரு. அதுவும் அந்த ஆனந்த் உன்னுடைய கம்பெனிக்கு மாற்றின எதுக்கு தெரியுமா, உனக்கு யாரையுமே பிடிக்காது, எல்லாரையுமே வேலை விட்டு தூக்குவ அப்படின்னு நினச்சிதான் உன்னுடைய கம்பெனியில் கார்த்தியே சேர்த்து விட்டாரு அப்படின்னு எல்லா கதையுமே தீபா ரம்யா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ரம்யா செம ஷாக் ஆகுறாங்க, ஆனந்த் இப்படிப்பட்ட மோசமானவனாக இருப்பான்னு நான் நினைக்கல.